இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறக்கிறேன். ஆமாங்க, வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நான் வானத்தை நிலைப்படுத்துகிறேன், நான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார். தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் வானங்களை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. சீயோனை நோக்கி சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள ஆண்டவர் சீயோன் தன் சபையை நோக்கி சொல்கிறாரு, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக ஆண்டவர் சொல்கிறாரு, இது எனக்கென்று ஏற்படுத்தின ஜனம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஸோ நம்ம ஆண்டவருடைய ஜனம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யார் மூலியமாக சொல்கிறாருன்னா, என் வார்த்தையை உங்கள் வாயிலே அருளி. ஒரு பாஸ்டரோ இல்லை இப்போ பேசுகிற நானோ இல்லை கேட்குற நீங்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனமாக இருக்கிறீங்கன்றாரு. ஆமாங்க, அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் தராரு. ஏன்னா நம்மளோட ஜனங்களாக இருக்கோம், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலமும் வைக்கப்பட்டு போவதில்லை. பிகாஸ் வி ஆர் இஸ் சில்ட்ரன்ஸ், வி ஆர் இஸ் பீப்புள். நம்ம தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆமாங்க, ஆண்டவரே சொல்கிறாரு, நீ என் ஜனம், வி ஆர் த பீப்புள் ஆஃப் காட். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட தேவன், மகத்துவமுள்ள தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மளுக்காக சகலவற்றும் அவர் செய்கிறவராக இருக்கிறாரு. நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை நான் வாயில் அருளுகிறேன். இது மனுஷனுடைய வார்த்தை அல்லங்க. ஒரு மனுஷனை பார்த்து சொன்னால் அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்களா இருப்பாங்களா, கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும், கண்டிப்பாக வரமாட்டாங்க. 99.99% இல்லை 100% கூட வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஒரு மனுஷங்க நம்மளுக்கு ஒரு ஆபத்து தான், வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாது. கர்த்தருடைய வார்த்தை சகலத்தையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த மனுஷனுடைய கரத்தின் நிழலில் நம்ம மறைய முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம மறைஞ்சு வாழ்ந்தால் வெக்கத்தில் வாழ்வோம், அசிங்கத்தில் வாழ்வோம், மறைஞ்சு வாழ்ந்தால் அவமானம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் கர்த்தருடைய கரத்தின் நிழல் மட்டும்தான் நம்மளை தாங்கி நிறுத்தும். ஏன்னா அவர் கரத்தின் நிழல் கீழே சமாதானம் உண்டு. அவர் கரத்தின் நிழல் கீழே நம்ம வெக்கமடைய மாட்டோம். அவர் கரத்தின் நிழல் நம்மளை பாதுகாக்கிற நிழல், நம்ம அவருடைய கரத்தின் நிழல் நம்மளை வழிநடத்துகிற நிழலாக இருக்கிறது. அவர் நம்மளை கரத்தில் மூடி பாதுகாக்கும் பொழுது எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு பிரச்சனையோ நம்மளை வந்து தாக்க முடியாது. ஏன்னா அவருடைய கரம் அவ்வளோ சாஃப்டான கரம், அது வெளில ப்ரொடெக்ஷன் லேயர் ஆகும். நான் உள்ளே நம்மளுக்கு எந்த சேதமும் வராத, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பத்திரமாக உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கிற மாதிரி காக்குறாங்களோ, அது உள்ளங்கையில் பாதுகாப்பது போல தான். ஆனால் வசனம் சொல்லுது, அவர் உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறாரானபடியால் நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க. அவர் உங்களை உள்ளங்கத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உயிருள்ள நாள் வர ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ என் ஜனம், நான் உன்னை என் கரத்தின் நிழலை மறைக்கிறேன்னு சொல்கிறார். ஆமாங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், நீங்களும் தேவனுடைய ஜனம்தான். ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலில் உங்களை வச்சு பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.